நினைவாற்றல் என்றால் என்ன? அதன் வகைகளை விவரி. உணர்வுகளின் நினைவாற்றல். உணர்வு தூண்டுதல்களை ஏற்று அனுபவித்து பின்னர் மூளையில் நினைவாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதுவே நினைவாற்றலின் தொடக்கச் செயலாகும். முதல் நிலை நினைவாற்றல். இது உண்மையில் நடந்தவை, சொற்கள், எண்கள், எழுத்துக்களை நினைவில் வைத்திருத்தல் ஆகும். உடனடியாக கிடைக்கும்படி அமைந்துள்ளது. நீண்ட சிந்தனை தேவையில்லை. இரண்டாம் நிலை நினைவாற்றல். சில செய்திகள் நிரந்தரமாக நம் மூளையில் பதிவாகியுள்ளன. இச்செய்திகள் சில மணி நேரங்கள் அல்லது சில நாட்கள் அல்லது சில வருடங்களுக்கு பிறகோ தேவைப்படுபவை. இதற்கு நீண்ட கால நினைவாற்றல் அல்லது நிரந்தர நினைவாற்றல் என்று பெயர். மூளைத்தண்டு வடதிரவம் என்றால் என்ன? அதன் பணிகளை எழுதுக. மூளைத்தண்டு வடதிரவம் மூளையின் வென்ட்ரிகல்களில் மற்றும் தண்டுவட மையக்குழியினுள்ளும் நிரம்பியுள்ள நிறமற்ற தெளிவான திரவம் மூளைத்தண்டு வடதிரவம் ஆகும். மூளையின் வென்ட்ரிகல்களில் உள்ள கோராய்டு பிளக்ஸின் சுரப்பு செல்கள் மூளைத்தண்டு வடதிரவத்தை சுரக்கின்றன. மூளைத்தண்டு வடதிரவத்தின் பணிகள். தலை அசையும் பொழுது அல்லது மத்திய நரம்பு மண்டலம் அதிர்ச்சிக்குள்ளாகும் போது அதிர்வு தாங்கியாக செயல்படுகிறது. மத்திய நரம்பு மண்டலத்தின் பாதுகாப்பு உரையாகவும் மூளையின் மிதவை இயல்பையும் சரி செய்கிறது. மூளை மற்றும் தண்டு வடத்திற்கு தேவையான ஹார்மோன்களையும் உணவுப் பொருட்களையும் அது சேமித்து வைக்கிறது. தூக்கம் ஒரு தன்னிலை மறந்த நிலை. உன் கருத்தை தருக. உறக்கம். ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு மனிதன் நினைவிழந்த நிலையை அடைகிறான். அதிலிருந்து மீள தகுந்த புறத் தூண்டல்கள் தேவைப்படுகின்றன. இச்செயலை நாம் உறக்கம் என்கிறோம். உறக்கத்தின் வகைகள். மெதுவான அலை உறக்கம். மூளையில் அலைகள் மிக மெதுவாக காணப்படுகின்றன. இந்த உறக்கத்தின் போது அச்சமூட்டம், கனவுகளும் தோன்றுகின்றன. இந்த உறக்கத்தின் போது நம் உடலின் இரத்த அழுத்தம், சுவாசத்தின் வீதம் மற்றும் அடிப்படை வளர்ச்சி சிதை மாற்றங்கள் குறைந்து நம் உடலுக்கு நன்மை பயக்கிறது. ஆரியம் உறக்கம். இது துரித கண் அசைவுகளுடன் கூடிய உறக்கம். இரவு தூக்கத்தின் பொழுது ஒவ்வொரு 90 நிமிட இடைவெளியில் 5 முதல் 30 நிமிடங்கள் வரை இவ்வுறக்கம் நீடிக்கும். இக்கனவுறக்கத்தில் இதய துடிப்பின் வீதம் மற்றும் சுவாச இயக்கங்கள் சீரற்று இயங்குகின்றன. உறக்கத்தின் உடற் செயலியல் விளைவுகள். தமனியின் இரத்த அழுத்தம் குறைகிறது. நாடி துடிப்பின் வீதம் குறைகிறது. தோல் இரத்த குழல்கள் விரிவடைகின்றன. உடற்தசைகள் தளர்ச்சி அடையும். தோலின் பணிகள் யாவை? நுண்ணுயிரிகளால் ஏற்படும் தொற்று நோயை தடுக்கும் அரணாக தோல் அமைந்துள்ளது. உடலிலிருந்து நீர் ஆவியாதலை தடுக்கிறது. வேதிய பொருட்கள், வெப்பம், ஒளிதாக்கம், ஊடுகலப்பு ஆகியவற்றிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. உடலிலிருந்து வெப்பம் வெளியேறுதலை குறைத்து கட்டுப்படுத்துகிறது. சிறிதளவு கழிவு நீக்கம் மற்றும் உட்கிரகித்தல் நடைபெற செய்கிறது. வைட்டமின் டி உற்பத்தியில் உதவுகிறது. தோல் ஓர் உணர்ச்சி பரப்பாக அமைந்துள்ளது. தோளின் மேல் அமைந்துள்ள கெராட்டின் தோலுக்கு ஓர் குறிப்பிட்ட வழுவழுப்பு தன்மையை அளித்துள்ளது. இத்தன்மையால் உடல் அசைவுகள் எளிதாகியுள்ளன. Please subscribe our channel for more videos and educational contents.